மூணு செங்கல் சுண்ணாம்பு சவரானாலும் ஸ்ட்ராங்கா தான் கட்டிருக்கானுங்க. என்னங்க உங்களுக்கு காஃபி வேணுமா வேணாமா? ஒரு பொண்டாட்டி புருஷனை பார்த்து கேட்கற கேள்வியா? ஐயோ நான் அது கேட்கலீங்க, பால்ல தண்ணிய கலக்கணும்னு யோசிச்சேன், அதான் அப்படி கேட்டேன். இன்னும் மோசம், பால்ல தண்ணிய கலக்க போறியா? பின்ன என்னங்க, கால் லிட்டர் பால்ல எத்தனை பேர் எத்தனை தடவை தான் காஃபி போட்டு குடிக்கிறது? அதெல்லாம் தெரியாது. காஃபின்னு எதாவது எடுத்துட்டு வா, போ போ. பத்துக்கு எட்டு செங்கல் வச்சு கட்டினாலும் நாலு நாள் தண்ணி ஊத்துனா தான் கடப்பாறையால எடுக்க முடியும், இல்லன்னா புல்டோசர் தான். எப்படி இடிச்சு பாக்குறது? ஒரு செங்கல் கூட தேராது. அதனால கடப்பாறையால இடிச்சு எல்லா செங்கலையும் முழுசா எடுத்து லாரியில போட்டு எடுத்துட்டு போயிடலாம். மத்தவங்க கேட்டா என்ன சொல்வீங்க? நம்ம வீட்டு செங்கல் தானே. என்னமோங்க, உங்களுக்கு இன்ஜினியரிங் அறிவை தவிர மிச்ச எல்லா அறிவும் நல்லாவே இருக்கு. இது ஒண்ணு இன்னும் ஒண்ணும் இந்த வீட்டுக்கு நல்லது பண்ண நினைக்கிறேன் பாரு. ஓடி வர வராங்க. நீங்க காஃபி குடிங்க, பாத்துட்டு வரேன். வாங்க சகாயம் சார், வாங்க. என்னங்க சகாயம் சார் வந்திருக்காரு? என்ன ரங்க சார், இப்பவும் குடிதானா? இல்ல இல்ல, இப்ப சகாயம் குடிக்கிறதுக்கு தான் கொண்டா. சகாயத்துக்கு குடிக்கிறதுக்கா? அதானே இப்பதான் நான் வீட்டுல குடிச்சிட்டு வரேன். இல்ல இல்ல, காபி கொண்டாமா? போய் காபி கொண்டா, அந்த தண்ணி ஊத்தி காபி. எதுக்கா நீங்க வந்திருக்க? இப்ப நீங்க தெளிவாயிட்டீங்களா, இல்ல இன்னமும் மப்பு மந்தாரமா தான் இருக்கீங்களான்னு சந்தேகம். ரங்கா எவ்வளவு அடிச்சாலும் ஸ்டெடியா தான் இருப்பான். என்ன ஊத்து செடின் பேச்சு? அது வந்து போனா நம்ம நம்ம காலையில நிறைய ஊத்து இருந்ததுன்னா நம்ம எல்லாம் செடியா இருக்கலாமே நான் கவலைப்பட்டேன். இல்ல இல்ல, என்ன ரங்கா சார் பொய் பொய்யா சொல்லிக்கிட்டே போறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, ஐயா என்ன சொல்றாருன்னா, நம்ம காலநிலை எங்க தோண்டினாலும் ஊரலா இருக்கா, அந்த ஊரலை குடிச்சா என்ன சார் இப்படி தமாஷ் பண்றீங்க? மதியம் எது சாயந்தரம் எதுவும் தெரியாம கூட வீட்டுல இருக்கீங்களா? அப்படி கேளுங்க, வீட்டுல எந்த வேலையும் செய்யாம வெளிய போய் எந்த வேலையும் பார்க்காம வேலை வேலைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறவருக்கு மதியம் எது சாயந்தரம் எதுன்னு தெரியுமா? ஏங்க நைட்டே விட்டுட்டீங்களா? போனா எனக்கு விக்குது, கொஞ்சம் தண்ணி கொண்டாய. இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க. விக்கலையா? இப்ப விக்கும் பாரு. சரி சரி, தண்ணி கொண்டு வரேன். எதுக்குடா இங்க வந்த? முதல்ல மேல இருந்து கை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்குடா இங்க வந்த? அப்படி கேளுங்க, ஒரு 500 ரூபாய் வேணும். எதுக்கு 500 ரூபாய்? நேத்து நீங்க ஒயின் ஊரல் சாப்பிட்டீங்கல்ல, அது உங்க ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக. யாரு போகனாவா? உள்ள இருக்கிறது உங்க ஒய்ஃப் தானே? ஆமா, போகனா தான் என் ஒய்ஃப். அப்படின்னா நீங்க ஒயின் ஊரில் சாப்பிட்டத அவங்க கிட்ட சொல்லிடலாமா? தெரியாம உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்டாண்ணா. ஐயா தெரியாம மாட்டிக்கல, தெரிஞ்சே தான் மாட்டிக்கிட்டீங்க. முதல்ல பணத்தை எடுங்க. அந்த ஊரல் இன்னுமா இருக்கு? ஒயின் ஊரல் எங்க இருக்கு? அதுமா ரங்கா சார் நேத்து ராத்திரி நான் வாக்கிங் போயிட்டு இருந்த போது ஒரு வைன் ஷாப் வாசல்ல ஐயா நின்னுட்டு இருந்தேன். நான் இல்ல நான் இல்ல, வேற ஒருத்த என்ன மாதிரி நின்னுட்டு இருந்தான். அதான் என்னங்க, நேத்து ராத்திரி முழுக்க மொட்டை மாடியில படுத்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, நீங்க எப்படி வைன் ஷாப்புக்கு போனீங்க? இல்ல இல்ல, மொட்டை மாடியில படுத்துட்டு இருந்தேன், திடீர்னு முழிப்பு வந்துச்சா அப்படியே நடந்து. சார் என்ன இப்படி போய் பேசுறீங்க? நேத்து ராத்திரி எவ்வளவு தெளிவா பேசுனீங்க. எவ்வளவு தெளிவா? எங்க வீட்டுல புவனான்னு ஒரு பேய் இருக்கு, அந்த பேயோட நச்சு தாங்காம தான் அர்த்த ராத்திரியில பேயா சுத்துறேன்னு ரொம்ப தெளிவா சொன்னாரு. என்னது புவனான்னு ஒரு பேயா? அந்த பேய் நிச்சயமா நீ இல்ல புவனா. அது நீங்க இல்ல, நீங்க இல்ல, நீங்க இல்ல, நீங்க இல்ல.
நான் இல்லையா? ஆமா இப்போ இப்போதானே போனான வீட்ல ஒரு பேய் இருக்குன்னு அவர் சொன்னாரு நீங்க சொன்னீங்க. அப்படி சொல்லலமா. எங்க வீட்ல போவனான ஒருத்தி இருக்கா, அவளை கண்டா எந்த பேயானாலும் ஓடிடுன்னு அது சொன்ன. அது தனி தனியா தனி தனியா சொன்னேன் தனி தனி. அதுக்கப்புறம் காத்து வரலன்னு மொட்டை மாடியில உலாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப விளக்கமா சொன்னார். அது தனி அது தனி. ஐயோ எனக்கு குழப்பறீங்களே. அது ஒண்ணு இல்லம்மா, நேத்து ராத்திரி ஃபுல்லா ஐயா ஃபுல்லா இருந்தாருங்களா, அதான் ஃபுல்லா உங்களை பத்தியே பேசிட்டு இருந்தாரு. அவ்வளவுதான். என்னங்க வாஞ்சுச்சு கைய விடுமா மலு மலு கைய விடு. சத்தம் போடாத. இந்த நேரத்துல எங்க என்ன தர தரம் சண்டை போடதா? சண்டை போடவா? பின்ன வீடுனா ஒரு பிரைவசி வேண்டாமா? கட்டின புருஷனை கொஞ்சம் கூட திட்ட முடியல, ஒரு சின்ன சண்டை கூட போட முடியல. அதுக்காக அதுக்காக தான் உன்னை திட்டுறதுக்கு நம்ம வீட்டு விஷயம் எல்லாம் பேசுறதுக்கு பிரைவேட்டான ஒரு இடத்த பார்த்து வச்சிருக்கேன். அந்த அங்காளம்மா கூட ஒட்டு கேட்க முடியாத அளவுக்கு சின்ன குழந்தை மாதிரி சண்டை போடணும் தெரியுமா? அப்ப நான் வேற யாரோட சண்டை போடுறது? ஹஸ்பண்டோட போடலாம் இல்லையா? ஹஸ்பண்டா? அப்ப நீ யாரு? நான் யாரு? ஓ ஜூஜு, அது எப்படி என்னை காதலிக்கும் போது மட்டும் என் பேரு என்னதான் காதலிக்கிற எல்லாம் உனக்கு அப்படியே ஞாபகம் இருந்தது? அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு புக்ல ஒரு போட்டோ ஒட்டி இந்த மாலுவை தான் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அப்பப்பா அப்பப்பா அதை பார்த்துப்பேன். அதனால மறக்கவே இல்லை. ஆனா இப்பதான் 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 முழுங்காம உண்மையை சொல்லு ஜூஜு. மறக்கணும்னு பாக்குற முடியல மாலு. ஜூஜு சகாயம் 400 அரை லூசு. சேச்சே உன்னை பார்த்தா அப்படி தெரியலப்பா. உலகத்தில் எந்த பைத்தியமும் தன்னை பைத்தியம் என்று ஒத்துக்கொள்ளாது உன்னை போல. ஏய் ஆமா, இப்ப எதுக்கு அத சொன்னேன்? என்னை விட பெரிய பைத்தியங்கள் எல்லாம் இந்த காலனியில் இருக்கின்றன. யாருப்பா அது? மகாதேவன் தான். நீ எங்க ஜெயிலரையா பார்த்ததில்ல? அவரும் அப்படித்தானா? இந்த சகாதேவனிடம் மகாதேவன் ஏதோ ஒரு தேவன். 8 மணிக்கு பிள்ளையாருக்கு டிஃபன் வை, அவர் வந்து சாப்பிடுவார் என்று ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதை நம்பி அவரும் இன்றைக்கு விருந்தே வைத்து விட்டிருந்தார். அதில் பாதியைத்தான் நான் சாப்பிட்டேன். அதுவே தொண்டை வரைக்கும். என்ன கர்ணாஸ், என்ன விட்டுட்டு சாப்பிட்டுட்டிய? சரி விடு, பரவாயில்ல, எல்லாமே நல்லதுக்கு தான். நம்ம டெய்லி ராத்திரி புதையில தேடும் போது டயர்ட் ஆயிட்டா அதை சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து தேடுவா. சரியான யோசனை. நீ ராஜதந்திரி. ஏண்டா சாப்பிடுவோன்னு சொன்ன ராஜதந்திரியா? ஆமா. ஏ நீ தோண்ட மாட்டிய? சாப்பிட்டதில் நெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிவிட்டது. இருக்கும் இருக்கும். மூடனே நில். மூடனே நில்லா? கர்ணாஸ் நீ தானே சொன்ன? நான் சொல்லவில்லை. நீ சொல்லலையா? அப்ப யார் சொன்னது? பேயா இல்ல பிசாசா? இல்ல நாங்க தான். போச்சு போச்சு, பாத்துட்டாங்களா? எல்லாம் போச்சு. என்ன போச்சு என்ன போச்சு சொல்லுங்க. எங்க புதையல் பங்கே போச்சு. என்னுடைய தாத்தா இந்த காலனியை விற்கும் பொழுது இங்கு எங்கோ புதையலை வைத்திருந்தாராம். அதை அவருடைய புத்தகத்தை படித்து நான் இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். அதான் புதையலை தேடலாம் என்று நாங்கள் வந்தோம். அஞ்சு பேருக்கு தெரியும். இந்த கரணாஸ் பைத்தியம் மாதிரி நடிக்கிறான்னு அப்பவே சந்தேகப்பட்டேன். இப்ப சந்தேகம் சரியா போச்சு. சோ
புதையல் தேடுற பேர் போயின்னு காலனி பூரா பள்ளந்தோட போறீங்க. நேற்றைக்கே நாங்கள் உங்களிடம் சொல்லலாம் என்று இருந்தோம். ஏன் சொல்லல? அதற்குள் இரண்டு பெக்கில் நீங்கள் மட்டையாகிவிட்டீர்கள். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த புதையல் விஷயம் நம்ம அஞ்சு பேருக்கு மட்டும் தானே தெரியும். ஆமா ஆமா, அஞ்சு பேருக்கு தான் தெரியும், வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அது எப்படி? புதையல் நீங்க கண்டுபிடிச்சு நீங்களே எடுத்து போயிட்டீங்கன்னா? ஐந்து பேரும் சேர்ந்து தானே தேட போகிறோம். இதில் யாரும் யாரையும் ஏமாற்ற கூடாது. சரி, அப்ப எதுக்கு வெயிட் பண்ணோம்? இப்பவே தோண்டுங்க. தோண்டலாமே. முதல்ல உங்க ஹஸ்பண்ட் தோண்டட்டும், நான் அப்புறம் தோண்டறேன். அதுவும் சரிதான். தோண்டு ஜோஜோ. வாங்கல், கமான் ஜோஜோ, தோண்டுங்க. இந்த கடப்பாரியை கையில வச்சுக்கிட்டு கடப்பாரியை தேடுற ஆள்னா, அதனால நீங்களே தோண்டுங்களேன். மருத்துவரே, அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் தான். புதையலில் உங்களுக்கு பங்கு வேண்டும் என்றால் நீங்கள் தோண்டித்தான் ஆக வேண்டும். அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பதிலாக டாக்டர் மாலதி செய்து தோண்டுவாரு தாராளமாக. ஏன் ஜோஜோ, என்னால முடியாதுன்னு நினைச்சியா? தள்ளு. சபாஷ், கம் ஆன், வெரி குட். குட அந்த கடப்பாரே, வெரி குட். யா, சரவணன் எங்கடி காணும்? அந்த ஆளு எங்க போறேன் எங்க வரேன்னு சொல்லிட்டா போதே, எங்க போய் தொலைஞ்சுதோ? ஏண்டி ஆத்துல இருக்கிற பொம்மநாட்டி, ஆம்படியா எங்க போயிருக்கான் எதுக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியோடி? அது பெரிய கலெக்டரே, போற இடத்துல நான் எழுதி வச்சுன்னு சொல்றேன். உனக்கு என்ன வேணும் அத்த சொல்லு முதல்ல. ஏய், எனக்கு சரவணன் தான் வேணும். ஏன் பாட்டி, வீட்டுல மருமக இல்ல, சண்டை போட ஆளுனதும் இங்க வந்துட்டியா? ஏய், அது இல்லடி, இந்த ரயில்வே காரெல்லாம் காலனி எப்ப அடிக்க வருவா என்னைக்கு அடிக்க வருவான்னு ரயில்வே ஆபீஸ்ல போய் துப்பு தொலைக்கிட்டு வாடான நேத்துக்கே சொன்னேன். அவன் அங்க போனானா இல்லையானு எனக்கு தெரிஞ்சாகணும். துப்பு தொலைக்கிறதுக்கு அந்த ஆள ஏன் பாட்டி நீ வேற? அது சும்மாவே பராக பத்தினாலையும் அத்த போய் அமைச்சுக்கிறிய, உனக்கு வேற ஆள் கிடைக்கலையா? கிடைக்கலையே. நான் பெத்ததும் சுமார், அவன் பெத்ததும் சுமார், உதவாக்கறியா எல்லாம் ஆத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுகள். சரி சரி, குழம்பாத. நீ சொல்றத பார்த்தா அந்த ஆளு அங்கதான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏய், உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட சரவணன் சொல்லிட்டு போனானா? அம்மா அறிவு அந்த ஆளுக்கு எது? நானே தான் கண்டுபிடிச்சேன். அந்த ஆளு இந்த காலனியை நான் காப்பாத்தலன்னா வேற யார் காப்பாத்துவா? நான் தான் காப்பாத்தனும் அப்படி இப்படின்னு டைலாக் விட்டுக்குன்னு போய்க்குது. அப்போ அங்கதானே போயிருக்கணும். ஆமா, சரவணன் அங்கதான் போயிருப்பான். குழந்தை ஆபீஸ்ல கால் கெடுக்க நின்னு இருப்பான். என்ன, அவன் வந்தா திங்கறதுக்கு இருக்கட்டமே முறுக்கு கொண்டு வந்தேன். சரி, நான் அப்புறமா வரேன். பாட்டி 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 பாடி நில்லு. ஏன், என்ன பார்த்தா மனுஷியா தெரியலையா? எனக்கு பல்லு இல்ல, நான் முறுக்கு தூண மாட்டேன். நீ திம்ப, உன்னை பார்த்தா மனுஷியா தான் தெரியுது. ஆனா ஆம்படியான அது இதுன்னு இனிமே எரும மாட்டை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிய. எரும மாட்டுக்கு கொண்டு வந்ததெல்லாம் நீ திங்க மாட்டியே, அதுக்காக தான். என்ன பாட்டி இப்படிலாம் பேசுற? அதெல்லாம் செல்லமா சொல்றது. இடி ஆம்படியான எருமைன்னு சொல்றது நோக்கு செல்லமாடி. ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கிய. கொண்டா எப்படி இந்த நானும் என் புள்ளியும் துண்டு ஒரு பங்கு அந்த ஆளுக்கும் எடுத்து வைக்கிறோம், சரியா? சரிடி சரி. இதாண்டா கருணாகர காலனி. அம்மாண்ணே, கருணாகர காலனி மயிலாப்பூர்னு மொட்டையா சொல்லிட்டாங்க. சரியான அட்ரஸ் கொடுத்துருந்தா நம்ம இப்படி அலைய வேண்டிய வேலை இல்லை. அம்மாண்ணே, அப்படி நாயா போய் அலைய வச்சுட்டாங்க என்ன? ஆமாம், நீங்க சார் போட அங்கே மாட்டலாம். சரி, நீங்களா ஆராக்கம் எங்க கால்டிக்குள்ளே வந்து இப்படி இன்டிசென்டா பேசுறவா? பாட்டி நீயே சொல்லு, சும்மா பெரிய போட தூக்கிடுறது எவ்வளவு கஷ்டம். இதுக்கு துணைக்கு ஒரு ஆள் வச்சு சொல்லிட்டு 50 ரூபா கொடுக்குறாங்க பிச்சைக்காரங்க. அடியாத்தி, யார் இந்த வேலையை பண்ணது? பாட்டி பாட்டி, எல்லாம் அந்த வாசதேவன் பண்ணாட்டியாதான் இருக்கும். அந்த அம்மா தான் இந்த காலிலேயே மகா கஞ்சம். ஏமா, பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமா? ஏய், இந்த போட கொடுத்தா சாப்பிடறதுக்கு கொடுத்தா? அது ஏமா கேக்குறீங்க? பச்சை தண்ணி கூட குடுக்கலாமா? இரு இரு. ஏய் தாய்மா, உள்ள போய் இவளுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு வா. அம்மா, பச்சை தண்ணி எதுக்குமா? சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா, காசு வேணாலும் கொடுத்துறோம்மா. ஏய், என்ன பச்சை பேசுறீங்க? நாங்க என்ன இங்க ஹோட்டலா வச்சு நடத்திட்டு இருக்கோம். அது தெரியுமா, இந்த போர்டை விட்டுட்டு போய் வெளியே போய் சாப்பிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்கம்மா. அப்ப ஒண்ணு செய் தாய்மா, அவளை பார்த்தா பாவமா இருக்கு. பாவண்டி, அந்த முறுக்கை இவளுக்கே கொடுத்துரு, சாப்பிட்டுமே.
பன்னீர் இந்த போர்டு அங்க மாட்டிடலாமா? ஆ சரி நீ மாட்டிடலானே. ஏய் இது என்ன போர்டு? எங்கயாக்கும் இத மாட்ட போறாய்? நாங்க ரயில்வே ஆபீஸ்ல இருந்து வரோம். ரயில்வே ஆபீஸா? அதுக்கே அப்படி பயப்படுறீங்க? எங்க ஆபீஸ்ல வந்து உங்க காலனி காலி பண்ண சொல்லிட்டாங்கல்ல? ஏய் இப்ப எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அதை சொல்லு. எங்க ஆபீஸ்ல இந்த போர்டு அங்க மாட்டிட்டு வர சொன்னாங்க. டேய் போட்டேனா யார் இடத்துக்கு வந்து யார் போர்டு மாட்டுது? பேச்சுடுவா பேச்சே. இந்தாம்பா வாய் அடிக்கு பேசு. முறுக்கு குடுத்தெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏய் என்ன பேச்சாக்கும் நீ பேசுறாய்? எங்க இடத்துல வந்து இந்த போர்டை எங்களோட பர்மிஷன் இல்லாம நீ மாட்டிடுவாயா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதம்மா. ஏதோ அந்த எங்க ஆபீஸ்ல இருந்து பேசிக்கிங்க. ஏய் முதல்ல இந்த போர்டுக்குள்ள என்ன எழுதி இருக்கு அத சொல்லு. அது நீங்களே போர்டுல பாத்துங்கம்மா. கோபாலே வந்துட்டியா? உன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னையா? பரவாயில்லையே, உன் லட்சுமியோட வந்துட்டேன். ஆமா கோபாலே, உன் லட்சுமி ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்கும்? அதாவது ஏமா கேக்குற, ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறக்கு. 10 லிட்டரா? கிலோ கணக்குலாம் கொடுக்காதா? ஏமா பாலை யாருன்னா கிலோ கணக்குல கணக்கு போடுவாங்களா? ஓ நீங்க பாலை நினைச்சுக்கிட்டீங்களா? நான் கேட்டது எவ்வளவு சாணி கொடுக்கும்னு. ஐயோ சாணி யாராவது கணக்கு பார்ப்பாங்களா? அப்படி பார்க்கணும்னா பின்னால்தான் தராசை காட்டணும். நீ என்ன பால்காரு, தாடி எவ்வளவு சாணி போடுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்காம இருக்க? அட என்னம்மா நீ, நானே என் லட்சுமி 4 நாளா சாணி போடலன்ட்டு டாக்டர்கிட்ட காட்டலான்னு கூட்டினு வந்துருக்குறேன். 4 நாளா சாணி போடலையா? ஏன் சாணி போடல? அதான் கேட்கணும். என்ன பால்காரு நீ, மாடு சாணி போடலனா அதுக்குன்னு அதை கூட்டிட்டு டாக்டர்கிட்ட வந்துடுறதா? வேற என்ன பண்றது? உன் லக்ஷ்மிய சாணி போட வச்சுட்டா எனக்கு என்ன ஃபீஸ் கொடுப்ப? உங்களுக்கு என்ன ஓணும்? 2 கிலோ சாணி கொடுக்குறியா? 2 கிலோனாம்மா, அது எவ்வளோ போடுதோ அது அவ்வளோ நீங்கள் எடுத்துங்க. பேச்சு மாற மாட்டியா? நிச்சயமாக நான் ஏன் மாற போகிறேன்? அப்போ சரி. ஆமாம், சாணி எதுக்கு? எல்லாம் என் தலையை எழுத்து. ஐயோ அதுக்கு தலையில தேய்ச்சிக்கிறதுக்கா? என் வயிற்றுல கலப்பாதப்பா. என்னம்மா? என் மகனோட பொண்டாட்டி இருக்கிறாள்ல. ஆமாம், உங்கள் மருமகன். அவள் என் மருமகன் இல்லை. சரி, என் மகனோட பொண்டாட்டி. ஆ சரி சரி, விஷயத்த சொல்லுங்க. அவள் என்ன பண்ணுறா? இப்ப குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சா, காலையில பச்சை தண்ணியில என்னால குளிக்க முடியல. சரி ஹீட்டர் போட்டு சுடு தண்ணியில குளிக்கலாம்னா எலக்ட்ரிக் பில் ஜாஸ்தி ஆகுதுங்கிறான். சரி கேஸ் அடுப்புல சுடு தண்ணிய வைக்கலாம்னா கேஸ் தீந்து போகுதுங்கிறான். எல்லாம் கரெக்ட் தானே? இவ கொண்டாந்த சீதனத்துலதான் நாங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோமா? அது சரி, இப்ப சாணி எதுக்கு? நீங்க சாணி குடுத்தினா நான் அதுல விரட்டி தட்டி சுடு தண்ணி காய்ச்சிக்குவேன்ல. ஐயோ இதுக்கு தானா? உனக்கு எவ்வளவு சாணி வேணுமோ அவ்வளவு நான் தரமா. சரி சரி, பேச்சு மாறக்கூடாது. இல்ல இல்ல பாரு. சரி சரி. கோபாலே வா வா வா. ஒரு நல்ல மனுஷமா, மாட்டுக்கு வைத்தியம் பார்க்க வந்தவனுக்கு டீ எல்லாம் கொடுக்குறீங்க. முதல்ல உன் லக்ஷ்மிக்கு தான் டீ, அப்புறம் தான் உனக்கு. வா. மாடு வாய் தரங்க. அப்பாடா கோபாலே, எண்ணி 5 செகண்ட். 1, 2, 3, 4, 5. லட்சுமி சாணி போட்டுருச்சு. இதெல்லாம் ஒண்ணு இல்ல கோபாலு, பாவ இந்த மாடுங்க மனுஷங்களோட பழகி பழகி அதுவும் மனுஷன் மாதிரி ஆயிடுச்சு. என் காசு நீங்க மிச்சம் பண்ணீங்க. இன்னைக்கு போட்ட சாணி மட்டும் இல்லம்மா, இன்னும் 1 வாரத்துக்கு அது போடுற சாணியை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து மொத்தமா உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த டீயை நீ குடி, நானு சாணி அள்ளுறதுக்கு டப்பா எடுத்துன்னு வரேன். சரி சரி. நல்ல மனசு, இந்த அம்மாவுக்கு நாமே சாணி எடுத்து வரைஞ்சி தட்டிடுவோம்.
செவரு சுத்தமா இருக்க. இங்க வேணாம். இதுதான் சரியான இடம். ஒன்று மூணு அஞ்சு. நம்ம வயிறும் கலக்குது. ஐயோ லட்சுமி, இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, உடனே வீட்டுக்கு போகிறோம். இது நிறைய சாணி கொண்டாட சொன்னால் ஒரு வாரத்துக்கு விரட்டி தட்டி வச்சுக்கலாம். நிறைய கொண்டாட சொன்னேன், போதுமா? இதுலேயே போதும் போதும். கோபாலு, ஆடா கோபால, எங்கே இந்த கோபாலு? அதுக்குள்ளே போயிட்டான் இவன். ஆட, விரட்டி தட்டி வச்சுட்டா போயிட்டான். உடப்பாவி போர்டில் தட்டிட்டு போயிட்டானே. இது ஒன்று நல்லதுக்கு தான், போர்டு மாட்டின மூஞ்சிலே சாணி பூசின மாதிரி இருக்கும். ஏமா, என்னம்மா இது? பார்த்தா தெரியல, போர்டு. போர்டு தான்மா, சாதாரண போர்டு இல்லை, கவர்மெண்ட் போர்டு. இருந்துட்டு போட்டேன், எனக்கு என்ன வந்தது? ஏமா, நீ சாணி அடிக்கிறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? ரயில்வே டிபார்ட்மெண்ட் போர்டு தான் கிடைச்சதா? நல்லா கேள்வி கேட்குறீங்களே. இது எங்கள் காலனி, நான் எங்கே வேணால் சாணி அடிப்பேன், இல்லை அடிக்காமல் கூட இருப்பேன். அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார்? என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? கவர்மெண்ட் சொத்தை சேதப்படுத்துறீங்கன்னு சொல்லி நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா நீங்கள்